எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, என்னுடைய எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறது தான் என்னுடைய வீடியோஸ். த அயன் லேடி ஆஃப் பாண்டிச்சேரி, இட்ஸ் மை சேனல். எத்தனையோ பேர் என்னுடைய சேனல் மேலே ஒரு கண், ஐ ஒன்ட் கேர் அபவுட் தட். உன் சேனலை நான் தூக்கிடுறேன் பாரு, முடிஞ்சால் செய்ங்க, ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? யாரையும் தாக்கி பேசுகிற வீடியோவும் கிடையாது, ஏன் வீடியோஸ் யாரையும் தூக்கி பேசுகிற வீடியோவும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் என்னுடைய வீடியோ. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஓன் பர்சனல் இமோஷ்னல்ஸ், கற்பனை கிடையாது. இதுதான் உலக நீதி, இதுதான் கரெக்டு அப்படின்னு. நான் ஸ்கூல்ஸில் ப்ரின்ஸிபலாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு, என் கூட பழகினவங்களுக்கு, பேசினவங்களுக்கு, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸோ என்னுடைய தோழிகளும் ப்ரின்ஸிபலாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய எஸ்பெஷலி என்னுடைய கேரளா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட நான் கொட்டுறேன். ஸோ ஒரு தலைமை பண்பு என்பது என்னங்க சொல்லுங்கள்? ஒரு தலைமை பண்பு என்பது பேஷன்ஸ். கண்டிப்பாக பேஷன்ஸ் இருக்கணும். என் பின்னாடி 4 பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஜால்ரா போட 4 பேர் இருக்கிறாங்க, மியா 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 அப்படி கத்தக்கூடாது, சரியா? அதே மாதிரி எனக்கு பண பலம் இருக்குது, எனக்கு ஆள் பலம் இருக்குது, இதெல்லாம் வளர்கிற ஸ்கூல் தான் செய்யும், வளர்ந்துட்டே இருக்கிற ஸ்கூல் தான் செய்யும். ஸோ தயவுசெய்து இது மாதிரி செய்யாதீங்க. பேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். யார் என்ன சொல்கிறாங்கன்னு அது காது கொடுத்து கேட்கணும். யார் என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும். எமோஷன்ஸை அடக்க தெரிஞ்சவங்க தான் எ குட் லீடர். என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு பர்சனை யார் பார்த்தேன்னா, 2 மேல் ப்ரின்ஸிபலை பார்த்துருக்குறேன், 2-3 பேர் கூட பார்த்துருக்குறேன். இன்னுமே ஒரு சார் இருக்காங்க, சிவகுமார் சார். அவர் என்ன சொன்னாலும் ஜஸ்ட் லிசன், எ குட் லிசனர், எ குட் ப்ரின்ஸிபல். அவர் எல்லாத்தையும் லிசன் பண்ணுவார், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்வார். ஸோ அனலைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி மியா மியா மியான்னு கத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய கடந்த காலத்தில் சில ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ப்ரின்ஸிபல்ஸும் லைக் தட் எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க, டைரெக்டாக யாரையும் தாக்க மாட்டாங்க. இந்த டைரெக்டாக தாக்குறவங்க யாருன்னா அறகுறை. கண்டிப்பாக வாழ்க்கையில் வளரவே முடியாத அறகுறைகள் தான் மியா மியா மியான்னு 4 பேரை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ இதை செய்யாதீங்க. கண்டிப்பாக இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா யு ஆர் நாட் எ குட் ப்ரின்ஸிபல், வளரவும் முடியாது, மியா மியா மியான்னு கற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும், சரிங்களா? தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே.